பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் துதித்து பாடுவோம். நம் ராஜாதி ராஜா நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நடுவில் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை நேரத்துல நம்முடைய ஆராதனையில நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களில் அவர் அசைவாடுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனை மகிமைப்படுத்தி பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர் என்ற பாடலம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். Thank you.
மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவை நம்முடைய வாழ வைக்கிற தெய்வம் அவ. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபாப்பா. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உங்க கிருபாப்பா. ஆண்டவரே, உங்க தயவினால நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல வாயில திறந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெரிய தேவனே ஸ்தோத்திரம், மகத்துவமான தேவனே ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம், நித்தியமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்க மத்தியில் அசைவாடுகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கொடுங்க நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே மாறாதவர். நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ள தேவனாய், நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாய், நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன் குத்த விளக்குகளை மத்தியில் உலாவுகிற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. சொல்லுங்கப்பா, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லிருக்கீங்களப்பா. உம்மை துதிப்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. எங்களுக்கு உம்மை துதிக்க எங்களுக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரே, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் எங்க வாயில இருக்கும்ப்பா. உயர்வானாலும் தாழ்வானாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதுனுடைய எல்லா சூழ்நிலையும் அவருக்கு நல்லா இல்லை. சில மோசமான சூழ்நிலை, துரத்தப்பட்ட சூழ்நிலை, கெபியிலும் மலையிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். காரணம், அவரை துதிக்கிற துதியில கர்த்தர் உங்க வாழ்க்கையின் ஜெயத்தை வைத்திருக்கிறார், ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார், ஒரு மாறுதலை வைத்திருக்கிறார். நீ எப்ப துதிக்க ஆரம்பிக்கிறேன், உன் சூழ்நிலைகள் மாறப்படும். நீ துதிக்க ஆரம்பிக்காம தடையான இருக்கிற எரிகோ கோட்டைகளை கர்த்தர் தகர்க்க செய்வார். நன்றி ஆவியானவரே.
உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே எல்லாரும் சொல்லுவாங்க. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நம்முடைய ஆராதனையில பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவரை நாம் ஆராதித்தோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அசைபாடினார். ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். நம்ம எடுத்து நாம் வாசிப்போம் சங்கீதத்தின் புத்தகம் 102:20 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 102:20 நாம் வாசிப்போம். தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஆமென். தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, உயர்ந்த பரிசுத்த ஸ்தலம் இதுதான், ஆண்டவருடைய ஆலயம் தான் அவருடைய சொல்லுகிற உயர்ந்த பரிசுத்த ஸ்தலம். அதில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை பார்க்கிறார். ஆமென். நீங்கள் ஆராதித்ததை பார்க்கிறார். ஆமென். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறத அவர் பார்க்கிறார். ஆமென். அதை பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். வானங்களிலிருந்து பூமியின் மேலே நம்ம ஒவ்வொருவர் மேலும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கண்கள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். கண்கள் என்ற தலைப்பில் சங்கீதத்தின் புத்தகத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகத்தில் ஒரு 5 காரியங்கள் ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது மாத்திரமல்ல நம்முடைய கண்கள் என்ன செய்யணும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு அது இதில் ஒரு 5 காரியங்கள், அதில் ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வேகமாக நாம் பார்ப்போம். முதலாவது கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறது, எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 139:16 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 139:16 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. எப்படி போடப்பட்டிருக்கு? ஒன்றாகிலும் இல்லாத போதே. அவைகள் அனைத்தும் ஒன்று கூட இல்லை, ஆனால் எல்லாவற்றையும். ஆமென். அனைத்தும்
அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமா, ஒன்று கூட தோன்றல, ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் எப்படி எப்படி நான் டிசைன் பண்ண போகிறேன், எப்படி எப்படி நான் செய்ய போகிறேன், எப்படி எப்படி படைக்க போகிறேன் என்பதை அவர் ஆண்டவர் அவர் பார்த்தார். அவன் அவருடைய கண்கள் பார்த்தது. அவன் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிறக்கும் போதே நம்முடைய கை ரேகைகள் வித்தியாசமானது. எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தனித்தனியாக கை ரேகைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தருடைய முகஜாடையையும் வித்தியாசமாக கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து நேர்த்தியாக அழகாக, யாருமே அழகில்லைன்னு சொல்ல முடியாது, எல்லோரையும் அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமாம், இதை சங்கீதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாம் விசேஷித்தவர்கள், ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விசேஷித்தவர்களா? ஆமாம், பிரமிக்கத்தக்க விதமாக, ஆமாம், ஆச்சரியமாக ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கார். எப்படி? எல்லாம் உருவாதற்கு உன்னதாக அவருடைய கண்கள் பார்த்தது. ஆமாம், அவருடைய கண்கள் நம்மளை பார்த்தது. ஆமாம், இப்போனா ஆண்டவர் புதுசாக நம்மளை பார்க்குறாரில்ல, நம்ம உருவாதற்கு முன்னதாகவே அவர் பார்த்துட்டார். எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, எல்லாவற்றையும் அவைகள் உருவாதற்கு முன்னதாகவே உங்களுடைய புஸ்தகத்தில் நீர் குறித்து கொண்டீர். ஆமாம், இந்த டேட்டுக்கு ஸ்டார்ட் ஆகும் இது, இந்த இதயம் இந்த டேட்டுக்கு இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஆண்டவர் குறித்து வச்சுருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியும் எப்போ அது பழுதாகும், எப்போ அது கெட்டு போகும் என்பது அவருக்கு தெரியும். அதை எப்படி சீர் பண்ணணுன்றதையும் அவருக்கு தெரியும். ஆமாம், ஹல்லேலூயா. அவர் சீர்படுத்தவும் அதை செம்மைப்படுத்தவும் அதை சுகப்படுத்தவும் அவருக்கு தெரியும். ஆமாம், சங்கீதம் 146:8 நீங்கள் வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 146:8 நீங்கள் வாசித்தீங்கன்னா, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். எப்படி கூட குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இந்த இடத்துல மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்முடைய சரீர பிரகாரமான உறுப்பை சொல்லப்பட்டிருக்கு. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். ரெண்டாவது மன ரீதியான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற வேளையில் மன அழுத்தத்தில் செல்லுகிறவர்கள், மன அழுத்தத்தில், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், வேதனை, என்னால் தாங்கவே முடியல, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல, அவங்கள கர்த்தர் தூக்கி விடுகிறார், அந்த பிரச்சனையிலும் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த இடத்துல சொல்லப்படும், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இங்கே உட்காந்துருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம அனைவரும் நீதிமான்கள். ஆமாம், ஆண்டவர் நம்மளை சிநேகிக்கிறார். ஆமாம், நம்ம ஏற்கனவே இந்த பார்த்தோம், 122:20 பார்த்தோம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் பார்க்கிறார், உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்க்கிறார். பரிசுத்த ஸ்தலம் ஆண்டவருடைய சமூகம் இருக்கிற இடம், இது மிக முக்கியமானது. ஆமாம், நீதிமான்கள் அங்கே கூடும்பொழுது அது இன்னும் விசேஷமாக மாறுகிறது. என்னென்னா, அவருடைய நீதிமான்கள் அவருடைய பிள்ளைகளுடைய விசுவாசம், என் தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய வல்லமையை, ஆமாம், வெளிப்படுத்துகிற இடம், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற இடம், இந்த ரெண்டும் சேருகிற இடம் இந்த அவருடைய பரிசுத்த ஸ்தலம், இந்த இடத்துல தான். ஆமாம், நம்மளுடைய விசுவாசமும் ஆண்டவருடைய வல்லமையும் சேருகிற இடம், ஒன்று சேருகிற இடம் இந்த இடம், இந்த இடத்துல. அதனால தான் அற்புதங்கள் அதிகமாக நடக்கும். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர், ஆமாம், அவர் பார்க்கிறார். ஆமாம், அவர் பார்த்து நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து அதை கனப்படுத்தி அவருடைய வல்லமையை நம்முடைய மத்தியில் விளங்க பண்ணுகிறார். ஆமாம், அதனாலே அற்புதங்கள் நடக்கும். ஆமாம், அதனால தான் குருடர்கள், ஆமாம், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். என்னைக்கு உங்களுடைய சரீரங்களில் என்னென்ன பலவீனம் இருக்கோ, ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம், என்னென்ன பலவீனம் இருக்கோ ஆண்டவருக்கு அது பெருசல்ல, நம்மளுக்கு பெரிதாக இருக்கலாம்,
ஆனால் ஆண்டவருக்கு பெருசல்ல. ஆமாம், என்னென்ன பலவீனம் இருக்கோ அதெல்லாவற்றையும் இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கி நம்மளை தொடப்போகிறது. ஒரு நிமிடம், எந்த பகுதியில் உங்களுக்கு பலவீனமாக இருக்கோ அதை நீங்கள் அந்த இடத்துல கைகளை வைத்து நம்ம ஜெபிப்போம். பரலோகத்தின் தாப்பன எசப்பா ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, எந்த இடத்துல பலவீனமாக இருக்கோ இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் உன்னுடைய வல்லமையும் ஆண்டவரே உன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே சேருகிறது. நீ தொட்டு சுகமாக்குங்க, அற்புதத்தை செய்யுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ரெண்டாவது, சங்கீதத்தின் புத்தகம் 32:8 வாசிப்போம். சங்கீதம் 32:8 நாம் வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமே, ஹல்லேலூயா. நீங்க நடக்க வேண்டிய வழியை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் வருகிறது. அப்போ என்ன அடுத்து என்ன பண்ணணும், என்ன செய்யணும் என்று நம்மளுக்கு தெரியலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. ஆமாம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிற மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற வேலையில் எப்படி நடக்கணும், வலது பக்கம் திரும்பாத, இடது பக்கம் போகாத என்று ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி, இந்த பக்கம் போனினா உனக்கு ஆபத்து என்று நம்மளை பார்த்து சொல்லி ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. அதனால் நான் பயப்படாமல் நடக்கிறேன். அது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தால் கூட நான் பயப்படாமல் நடக்க காரணம் அவர் என் மேலே கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை நடத்துகிறார். ஆமாம், செவ்வையான பாதையில், ஆமாம், கரடு முரடு இல்லாத பாதையில் என்னை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நம்ம வாழ்க்கையில் சிறந்த ஆலோசனை தருகிற ஆண்டவர். ஆமாம், எந்த சூழ்நிலைகளுக்கும் என்ன தேவையாக இருந்தாலும் அதுக்கு ஆலோசனை தருகிற ஒரு ஆண்டவர். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் யாக்கோபு ரொம்ப பயந்த சுபாவம் உடையவர், ரொம்ப பயந்த சுபாவம் உடையவர். எதுக்குனாலும் நேராக ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதை செய்யலாமா இது பண்ணலாமான்னு கேட்டு, ஆண்டவர் இதை இப்படி பண்ணு இதை இப்படி பண்ணு என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆலோசனை தருவார். அதேபடியே யாக்கோபு செய்வார். ஆண்டவர் அவன் சொன்னபடியே செய்ததுனால யாக்கோபு வெற்றியை அவர் கண்டிருக்கிறார். அவன் பேதுருவை நம்ம பார்த்தோம் என்றால் பேதுருக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார், வலையை இந்த பக்கமாக போடு. அவருடைய தொழிலுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். அந்தபடியை செய்த பொழுது அந்த தொழிலேல ஆசீர்வாதத்தை கண்டார். ஆமாம், ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர். தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் ஆடு மேய்க்கிறவரா, அரசாங்கம் பண்ணுறது நிர்வாகம் பண்ணுறது அவருக்கு தெரியாது, எப்படி பண்ணணும் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை தாவீதுக்கு இருந்தது. ஆமாம், எப்படி யுத்தம் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி அரசாளணும், யாரை எப்படி சமாளிக்கணும் என்பதை எல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். ஆமாம், ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லி தருவார், ஆலோசனை தருவார். அது நம்மளுடைய வேலைகளில் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கலாம், அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆலோசனை தருவார், இதை இப்படி பண்ணு, ஆமாம், இந்த வயரை இந்த இடத்துல பண்ணு என்று ஆலோசனை தருகிற வேலையில் அதன்படி நம்ம செய்தோம்னா, ஆமாம், கேள்வி கேட்காமல் அதன்படி செய்தோம்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தருடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது. சங்கீதம் 33:18 நாம் வாசிப்போம். சங்கீதம் 33:18 நாம் வாசிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமாம், ஹல்லேலூயா. தமக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து என்று சொல்லுகிறவையில் ஆண்டவருக்கு
முதலிடம் கொடுத்து ஆண்டவரை கனப்படுத்தி அவருடைய கிருபைக்கு காத்திருந்து அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கணும். ஆமாம், நம்ம அசைகிறது நம்ம செய்கிற காரியம் எல்லாமே அவருடைய கிருபையிலனால தான், நம்ம பலனால் அல்ல. ஆமாம், நம்மளுடைய பராக்கிரமம் அல்ல, அவருடைய கிருபை அவருடைய ஆவியினால். ஆமாம், ஹல்லேலூயா. தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்க மேல் ஆத்மாக்களை என்ன போடப்பட்டிருக்கு? மரணத்துக்கு, மரணத்திற்கு விலக்கி. இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விலக்கி காப்பாற்றுகிறார் என்று நான் போன செய்தியில் சொன்னேன். ஆமாம், செப்பனியா 3:15. ஆமாம், என்னென்னா உங்களுடைய சத்துருக்களிலிருந்து உங்களை விலக்கி அவர் மீட்டு, சத்ருக்களில் விலக்கி மீட்கிறார், சத்ருவை விலக்கி மீட்கிறார். இங்கே மரணத்திலிருந்து அவர் விலக்கி மீட்டு அதுக்கப்புறம் ஆத்மாவை என்ன அந்த வசனத்தை பார்ப்போம். அந்த சங்கீதம் 34:18-19, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்கள், தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். உங்களை மரணத்திலிருந்து விலக்கி காக்கிறதுனா மரணத்துக்கு உண்பதாக அவர் குறுக்க வந்து நின்று. ஆமாம், நிறைய பேருக்கு எனக்கு என்ன நேரிடுமோ, என் சூழ்நிலை, என் உடம்பு எனக்கு சரியில்லை, என்ன நடக்குமோ, பயப்படாதீங்க. ஆண்டவர் விலக்கி அந்த இடத்துல அவர் வந்து நிற்கிறார். ஆமாம், அது மாத்திரமல்ல பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கும், பஞ்சம் முடிகிற வரைக்கும் உயிரோடே காக்கும். ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்கிற ஆண்டவர். ஆமாம், ஹல்லேலூயா. சாரி பாத்தோடைய விதவை அந்த அவங்களுடைய வீட்டில் பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவங்களை உயிரோடு காப்பாற்றினார். ஆமாம், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வார். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கு. ஆமாம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கு. நம்மளை மரணத்திலிருந்து காக்கவும் நம்மளை உயிரோடு வைக்கவும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. ஆமாம், ஹல்லேலூயா. அடுத்து 4வது காரியம் சங்கீதம் 34:15 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 34:15 வாசிப்போம். கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள், அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு, அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கு. ஆமாம், நீதிமான்கள் என்று நம்ம பார்க்கவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த வான்கள் நம்ம எல்லாரும் நீதிமான்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் சொல்வோமா, கர்த்தருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்கு. ஆமாம், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமாம், நான் ஆலயத்தில் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் ஆலயத்தை விட்டு என்னுடைய வீட்டுக்கு போகிற போதும் கர்த்தருடைய கண்கள் என்னை பார்க்குது. என்னுடைய வேலை ஸ்தலங்களில் கர்த்தருடைய கண்கள் என்னை பார்க்குது. ஆமாம், எதற்கு? கர்த்தருடைய கண்கள் நியாயந்திருக்கிறது இருக்கல்ல, நம்மளுக்கு உதவி செய்வதற்கு. ஆமாம், அதை தான் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், ஏன்னா அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு, ஆங்கில வேதாகமத்தில் அவர்களுடைய கண்ணீருக்கு. ஆமாம், அவர்களுடைய கண்ணீருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், அவருடைய கண்ணீருக்கு திறந்திருக்கிறது. ஆமாம், நீதிமான்கள் கஷ்டப்பட்டால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, அவரால் சும்மா இருக்க முடியாது. லாசரு மரித்தார், லாசரு மரித்த உடனே ஆண்டவருக்கு என்ன, அந்த ஒரே இடத்துல ஆமாம் இயேசு இருக்கலே, சின்ன வசனம் அதான், இயேசு கண்ணீர் விட்டார். ஆமாம், நீதிமாங்க கஷ்டப்பட்டால் ஆண்டவர் கண்ணீர் விட்டார். ஆமாம், உங்களுடைய கஷ்டத்தை மத்தியில் அவருக்கு பங்கு உண்டு. ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கஷ்டத்தில் ஏதோ காணாதவர் போல, ஏதோ எனக்கு ஏன் வந்து எனக்கு என்ன அப்படி நிற்கிறவர் அல்ல, அதில் பங்கெடுத்து அதிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை காப்பாற்றுகிற ஆண்டவர் அவர். ஆமாம், ஹல்லேலூயா. அதனால தான் அவர் எப்போதும் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். ஆமாம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. லாசருடைய அக்கா மரியாள் அவங்க கூப்பிடுகிற வேலையில் அவருடைய செவி, ஆமாம், அவங்க கண்ணீர் விடுகிற சமயத்தில், லாசரு மரித்தான் என்று கண்ணீர் விடுகிற சமயத்தில் அவருடைய செவி
திறந்திருந்து நான்கு நாள் தாமதமாக வந்தாலும் ஆண்டவர் சரித்திரம் காணாத மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யாருக்குமே நேரிடாத அற்புதத்தை செய்தார். ஏன் எனக்கு தாமதமாகுது? கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெருசாக செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். தாமரம் எப்போதும் எங்களுடைய பாட்டி எனக்கு சொல்லுவாங்க, தாமதம் ஆகிறது அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அல்ல, டிலே இஸ் நாட் டினாயல், தள்ளி போகுது அப்படின்னா நான் தரமாட்டேன்னு சொல்லுகிறது அல்ல. அதை இதை விட பெருசாக ஏதோ ஆண்டவர் செய் சித்தம் வச்சிருக்கிறார், அதை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமமயமப்படுவதாக. இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக சங்கீதம் 32, சங்கீதம் 33, சங்கீதம் 34 வரிசையாக கர்த்தருடைய கண்கள் நம்மளுக்கு என்ன செய்யும் என்பதை போடப்பட்டிருக்கு. ஆமென். இது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறது என்று. ஐந்தாவதாக சங்கீதம் 66 ஐந்தாவது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். சங்கீதம் 66 ஐந்தாவது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் காரியங்கள். யாரு? மனுபுத்திரர், மனுஷர் மத்தியில, மனுபுத்திரர் மத்தியில நடப்பிக்கும் கிரியையில், நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர், பயங்கரமா இருக்கும். ஆமென். மனுபுத்திரர்னா மனுஷர்கள், நம்ம. ஆமென். நம்ம மத்தியில நம்மளுடைய வாழ்க்கையில அவர் கிரியை நடப்பிக்கிற கிரியைகள் பயங்கரமானவைகள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதான் சொல்கிறேன், நான் இவர்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளுக்காக செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அது யாரும் எதிர்பாராதது, யாருக்கும் நேரிடாதது. அவ்வளோ பயங்கரமான பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். கடலை கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். கால்நடையாய் கடந்தார்கள், எந்த இடத்திலையும் தடுக்கி விழுவல, எல்லாவற்றையும் கரடு மிரடெல்லாம் சமமாக்கி இவர்களுக்கு ரோடு போட்டு கொடுத்த மாதிரி, அழகாக பாதை அமைத்த மாதிரி கால்நடையாய் கடந்தார்கள். தொடர்ந்து அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவரில் களி கூர்ந்தோம், எந்த இடத்துல? அந்த கடலின் மத்தியில, அந்த ஆற்றின் மத்தியில அவரை நாங்கள் களி கூர்ந்தோம். ஆமென். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிருங்க. அப்போது இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார். எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். அவர் தம்முடைய வல்லமையினால் எப்படி போடப்பட்டிருக்கு? தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கு அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாது இருப்பார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் என்றென்றைக்கு அவர் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் என்று போடப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாமத்தில் தேசங்கள் மேல், ஆமென், நோக்கமாக இருக்கிறது. தேசங்கள் மேல் நோக்கமாக இருக்கு. இன்னைக்கு அநேகர் நம்மள நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறோம், நம்மளுக்கு தெரிந்தவங்க. ஆமென். நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, எப்படி இருக்கிறாங்க, ஃபோனில் கேட்டுக்கிறோம், ஆனால் நேரில் பார்க்க முடியல. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவங்களையும் பார்க்குது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துலையும் கர்த்தருடைய கண்கள் அவர்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. வேதாகமத்தில் அநேகர் தங்களுடைய தேசத்தை விட்டு வெளி தேசங்களில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை பார்த்து அவர்களை நல்லா நேர்த்தியாக சுகமாக நடத்தியிருக்கிறார். யோசேப்பை ஆண்டவர் நடத்தினார், தானியேலை ஆண்டவர் நடத்தினார் வெளிநாடுகளில். பவுலப்போஸும் நிறையா வெளி தேசங்களுக்கு சென்றிருக்கிறார். அங்கெல்லாம் பவுலப்போஸ்லையும் ஆண்டவர் காப்பாற்றினார். ஆமென். ஆண்டவர் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களே ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஆமென். நம்மளுடைய ஜெபம் அவங்கள தாங்குறது, கர்த்தருடைய கண்கள் அவங்க மேலே நோக்கமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமமயப்படுவதாக ஒரு ஐந்து காரியங்கள் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறது என்று பார்த்தோம். இப்பொழுது நம்ம கண்கள் என்ன செய்யணும், நம்ம கண்கள் என்ன செய்யணும், ஒரு ஐந்து காரியங்களை நாம் பார்ப்போம். ஆமென். சங்கீதம்
101:3 நாம் வாசிப்போம். சங்கீதம் 101:3 நாம் வாசிப்போம். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கைகளை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். இது நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம். என் வாழ்க்கைக்கு என்னுடைய ஆண்டவர் கூட சேருவதற்கு எது தடையாக இருக்கோ அந்த தீங்கான காரியத்தை என் கண் முன் நான் வைக்க மாட்டேன். அதை தள்ளி போட்டுருவேன், அதை தூக்கி எறிந்துருவேன். ஆமாம், தீங்கான காரியத்தை என் கண் முன் நான் வைக்க மாட்டேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத நான் வைக்க மாட்டேன். அதற்கு மாறாக நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 119:18 நாம் வாசிப்போம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென், ஹல்லேலூயா. தீங்கானதை பார்க்க மாட்டேன், அதுக்கு பதிலாக உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நான் ஒரு பாஸ்டர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்வார்னா, இந்த வசனத்தை நம்முடைய வேதாகமத்தினுடைய முன்பகுதியில் முதல் பேஜில் எழுதி வச்சுட்டு டெய்லி நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம பைபிளை படிக்கணும். இயேசுனா ஆண்டவர் அவன் அவருடைய அதிசயங்களை அவன் நம்மளுக்கு வெளிப்படுத்த அவன் நம்ம கேட்கணும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆண்டவன் தினமும் ஆண்டவர் புதுசாக நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். உமது அதிசயங்களை அவன் ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரும். ஆமாம், ஆண்டவர் நம்மளை கண்களை திறக்கணும். ஆமாம், நம்ம கண்கள் மற்றதுனால மறைக்கப்படக்கூடாது. தீங்கான காரியத்தினால நம்மளை கண்கள் மறைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளுடைய கண்களை திறந்து அவருடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை நாம் பார்க்கணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 141:8 வாசிப்போம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். ஆமென். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கியிருக்கு. எப்பாலும் ஆண்டவரை நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். நம்மளுடைய கண்கள் எப்போதும் ஆண்டவர் மேலே ஃபிக்ஸாயிடணும். ஆமாம், ஆண்டவர் மேலே ஃபிக்ஸாயிடணும். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது. ஆமாம், நம்ம ஆண்டவருடைய கரத்தையும் நோக்கி பார்க்கணும், ஆண்டவருடைய முகத்தையும் நோக்கி பார்க்கணும். வெறும் கரத்தை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கறதில்ல, ஆண்டவருடைய முகத்தையும் நம்ம நோக்கி பார்த்தோம் என்றால் ஆமாம், அவர் நம்ம மேலே எவ்வளவு பிரியமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆமாம், கரத்தை பார்த்தோம் என்றால் எவ்வளவா ஆசீர்வதிக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். முகத்தை பார்க்கும்போது என் மேலே எவ்வளவு பிரியமாக என்னை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார். ஆமாம், நான் எவ்வளவு ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன், அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆமாம், அதுக்கப்புறம் ஆமாம், அந்த வசனத்தில் மறுபடியும் வாசிப்போம். அந்த சங்கீதம் ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதீங்க. ஆண்டவர் அவருடைய வீட்டின் நன்மையினால் நம்மளை சம்பூர்ணமாய் நடத்துகிற ஆண்டவர். ஆமாம், இந்த இடத்துல என் ஆத்மாவை வெறுமையாக விடாதீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளுடைய ஆத்மாவை வெறுமையாக விடுகிறது தேவன் இல்லை. ஆமாம், நம்ம இப்படி நம்ம ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்? சங்கீதம் 138:3 வாசிப்போம். சங்கீதம் 138:3 நாம் வாசிப்போம் என்றால், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பெலன் தந்த
தந்து பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்மாவில் பலன் தந்து. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்னென்னா அங்கே அந்த பிரச்சனை மத்தியில் நின்னாலும் மனசளவில் நீங்கள் உடஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆத்மாவை பலப்படுத்தி. ஆமேன். மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அங்கேனா ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அது மரண இருளின் பள்ளத்தாக்கு. என்ன பொல்லாப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ தனியாக நடக்கிறது இல்லை, நான் உன் கூட நடக்கிறேன். நான் உன்னை தூக்கி சுமந்து செல்கிறேன். நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மளை சொல்லி நம்மளை தைரியப்படுத்துகிறது. ஆமே. கர்த்தர் உண்டு, அவருடைய வார்த்தை உண்டு, அவருடைய வாக்கு தத்தங்கள் உண்டு. ஆமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமே. நம்ம அவரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா. என் ஆத்மாவை அவர் பலப்படுத்துகிறார். ஆமே. அவருடைய கண்களை என் ஆத்மாவை பலப்படுத்துகிறார். நான்காவது சங்கீதம் 17:8 சங்கீதம் 17:8 கண்மணியை போல, கண்மணியை போல என்னை காத்தருளும். என்னை காத்தருளும். இது நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். இது நம்மளுடைய ஜெபமாக இருக்கும். கண்மணியை போல என்னை பார்த்தீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு பதில், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நம்ம கண்மணியை போல என்னை பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுகிறான், நான் பார்த்துப்பேன். ஆமாம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மேலே நோக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய கண்ணின் மணியை போல என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. உலகத்திலேயே ரெண்டாவது மிக பாதுகாப்பான இடம், மொத பாதுகாப்பான உலகத்திலே மிக பாதுகாப்பான இடம் தாயின் கரு. அதில் ஆண்டவர் நம்மளை பார்த்தார். ரெண்டாவது மிக பாதுகாப்பான பகுதி எதுனா கண்ணின் மணி. யாரும் இப்படி கையை கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் கூட உடனே கண்ணை முடிக்கும், கை தானாக செயல்படும். அப்படி பாதுகாப்பாக ஆண்டவர் அந்த அளவு நம்மளை பாதுகாக்கிறார். ஆமாம். அந்த அளவு நம்மளை பாதுகாக்கிறார். கண்ணின் மணியை போல நம்ம செபிக்கணும். கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை உங்களை தொட்டா என் கண்ணின் மணியை தொடுறான். ஆமாம். இதுதான் அவர் பதில் அளிக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவது, ஆமாம், நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 25:15 சங்கீதம் 25:15 என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். ஆங்கில வேதாமத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது என்னென்னா, என் கால் வலையில் சிக்கிருச்சு, அந்த சிக்கினதை அவர் எடுத்து வெளியில் விடுவார். ஆனால் என் கால் வலையில் சிக்கிருச்சு, நான் நடந்து போகிறேன், ஆண்டவர் என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார், நான் ஆண்டவரை பார்த்தே நடந்து வருகிறேன். ஆனால் திடீர்னு கொஞ்சம் வழி விலகி கொஞ்சம் என் கண் இப்படி மாறிடுச்சு, அங்கங்கே பார்த்ததில் நான் கீழே பார்க்க மறந்துட்டேன், என் கால் வலையில் மாட்டிக்கிச்சு. இப்போ திருப்பி ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன், என் கால் வலையில் மாட்டிக்கிச்சு ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த வலையிலிருந்து என் காலை எடுத்து வெளியில் வைக்கிறார். வெளியில் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். ஆண்டவரும் கண்மலையின் மேலே நிறுத்துகிறது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் அருமையாக சொல்லுகிறார், அதை என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார், இன்னும் டைட்டாக கிரிப் ஆக்குறாரு. ஆமாம். என்ன பாசி பிடிச்சிருந்து அது வழுக்கினாலும் இல்லை அது என்ன சருவலாக இருந்தாலும் நான் கீழே உள்ள மாட்டேன். அதே காரணம், கர்த்தர் என் பாதத்தை உறுதிப்படுத்துகிறார், கிரிப் ஆக்குகிறார். ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு புது பாடலை தந்து அவரை துதிக்க முடியாது செய்கிறார். ஆமாம். என் கண்கள் எப்போதும், ஆமாம், அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் கண்கள் எப்போதும் கொஞ்சம் கூட அப்படி இப்படி பார்த்துடக்கூடாது, எப்போதும். ஆமாம். ஆண்டவுடைய கண்கள் என்ன செய்கிறது என்று ஒரு 5 காரியத்தை சொன்னேன். அதில் 5வது காரியத்தில் நான் சொல்லுகிற வேலை சங்கீதம் 67:7 வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். சங்கீதம் 67:7 நீங்கள் எடுத்து பாருங்கள்.
அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். எப்படி போடப்பட்டிருக்கு? என்றென்றைக்கும் அவர் அரசாளுகிறார். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். என்றென்றைக்கும் அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. நம்மளுடைய கண்கள் எப்பொழுதும் அவர் மேலே நோக்கமாக இருக்கணும். அவர் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார் அது மாத்திரம் பார்த்தாது, நான் அவரை பார்த்து கொண்டே இருக்கணும். நான் எப்போதும் அவரை பார்த்து கொண்டு, அவர் எப்போதும் என்னை பார்க்குறார். எங்கே போனாலும் அவர் பார்க்கிறார். தாயின் கருவில் இருக்கும்போது பார்க்குறார். நான் போகிற இடமெல்லாம் அவர் பார்க்குறார். நானும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நான் அவரை பார்த்து கொண்டே இருக்கணும். ஆமாம், நான் அப்படி பார்த்து கொண்டு இருந்தேன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மத்தியிலிருந்தும் நம்மளை விடுவிக்க அவர் வல்லமையிலவராக இருக்கிறார். ஆமென். சங்கீதம் மறுபடியுமா, சங்கீதம் 102:20 நாம் வாசித்துட்டு நம் அனைவரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த வசனத்தை சங்கீதம் 102:20 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானத்திலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். நம் அப்படியே நம்ம மேலும் நிற்போம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏசப்பா, நம்முடைய கண்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை நாங்கள் பார்த்தாண்டவரே. நாங்கள் எங்களுடைய கண்களை குறித்து நாங்கள் என்ன செய்யணும் என்பதை பார்த்தாண்டவரே. தாயின் கருவில் உருவாதற்கு முன்னதாகவே உம்முடைய கண்கள் எங்களை கண்டதாண்டவரே. ஆமாண்டவரே, பரலோகத்தின் தாப்பன ஏசப்பா, எங்கள் மேலே கண்ணை வைத்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் நடத்துகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கணும். ஆமாண்டவரே, என் கண்களுக்கு முன்பாக தீமை வந்து ஆண்டவரே உம்மை மறைத்து விடாமல், உம்முடைய பிரசன்னத்தை மறைத்து விடாமல் பார்த்து கொள்ளணும் ஆண்டவரே. பரிசுத்தரே, உங்களை முற்றிலுமாக அவருடைய கரத்தில் தருகிறோம். எங்கள் குருடரின் கண்களை திறக்கிற ஆண்டவர், ஆண்டவரே மனக்கடிக்கப்பட்டவர்களை ஆண்டவரே தூக்கி விடுகிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, நீதிமான்களை சிநேகிக்கிறீங்க பார்த்த ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரே இவங்களுடைய செபத்தை நீங்கள் ஆண்டவரே கேளுங்க. அற்புதத்தை செய்வனமாக செபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக, நீங்கள் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறட்டும். நீங்கள் மகிமைப்படுங்க, நீங்கள் உயர்த்தப்படுங்க. நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் நேரெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே, 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 ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஹல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து கேட்டு நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்ம பார்த்ததுனால தான் இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
முடிந்து போச்சு என்று நினைச்சோம், ஆனால் கர்த்தர் காத்தார், கர்த்தர் காத்தார், கர்த்தர் விடுதலை கொடுத்தார், கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஆமென், ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அழகான கண்கள் நம்மை கண்டதுனால நம்மளை கைவிடவில்லை ஆண்டவர், முன்னுமே முன்குறித்திருக்கிறார். ஆமேன், ஹாலேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்வோம், நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். என் கண்கள் எப்பொழுதும் உம்மை காணட்டும் ஐயா. என்னை முற்றிலுமே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே நம்மை உறுதியாக பிடித்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்க எனக்கு கிருபத்தார். எங்கள் ஒவ்வொருடைய ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும். நல்ல கர்த்தருக்குள்ளே பலனடைந்து முன்னேற கிருபத்தார். எல்லா தடைகளை நீக்கி போடும். வியாதி பலவீனங்கள் வருத்தங்கள் நீங்கி போட்டும். இந்த பிள்ளைகளுடைய எல்லா கஷ்டங்களும் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் நடக்கட்டும். நீரே மகிமைப்படும், ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்தும். நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு மேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்தில் உள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட்.